தேசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, மார்கழி மாதம் 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2023ஆவது வருடம் இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது என்பதை பார்க்கலாம். வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையாக அமைகிறது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காலையிலிருந்து மாலை 4:24 வரை கார்த்திகை நட்சத்திரமும் அதற்கு மேலே ரோகிணி நட்சத்திரம் என்பதும் நீடிக்கும். திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது வளர்வரை துவாதசி திதி என்பது நாள் முழுவதும் நீடிக்கிறது. யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சுபம் நாம யோகம் என்பது நாள் முழுவதும் நீடிக்கிறது. கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காலை 9:09 வரை பவகரணமும் அதற்கு மேல பாலவ கரணம் என்பது ஆரம்பித்து இரவு 10 மணி வரை அமைகிறது. அடுத்தபடியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கிரகங்களுடைய பாதசாரங்கள். குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும், சனி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலும், ராகு பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், கேது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியிலும், சூரியன் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும், அதேபோல சுக்கிரன் புதன் இருவரும் இணைந்து உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியிலும், செவ்வாய் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலும் பயணம் செய்கிறார்கள். இன்றைய சூரிய உதயம் சரியாக காலை 6:34, அஸ்தமனம் மாலை 5:48. அதேபோல இன்றைக்கு நேந்திரம் என்பது 2ஆகவும் ஜீவன் என்பது 1ஆகவும் அமைகிறது. இந்த நேந்திரம் ஜீவன் என்பது சுப காரியங்கள் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுல ஏதாவது ஒன்றோ அல்லது அறையோ அந்த மாதிரிலாம் இருந்தால்தான் அன்றைய நாளை நாம் வந்து சிறப்பான ஒரு நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சூரியனுடைய பார்வையையும் சந்திரனுடைய பார்வையும் நமக்கு வந்து தெரிவிக்கும். அடுத்தபடியாக இந்த நாளை பொறுத்தவரை வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு அதிக பலம் பெறுவது சூரியனே. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் சுபம் நாமயோகம் என்பது நாள் முழுவதும் அமைந்து சூரியன் வந்து யோகியாக அமைகிறார். இந்த யோகி சூரியன் பூராட நட்சத்திரத்தில் வந்து அமைவது மேலும் வந்து நமக்கு பலம் சேர்த்துகிறது. இப்போ இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி முன்னோர்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இன்றைய நாளில் வந்து அந்த செயல்களை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம். அதற்கு முன் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை, சரிங்களா? இப்போ அடுத்தது பார்க்கும்போது இன்றைய நாளில் வந்து இந்த யோக நட்சத்திரம், அதாவது சூரியன் வந்து யோகியாக அமைகிறார். யோக நட்சத்திரமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்கள் நமக்கு அமையும். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் புதன் இருவரும் வந்து அமைகிறார்கள். இது வந்து நமக்கு மேலும் வந்து பலத்தை வந்து உருவாக்குகிறது. அப்போ அடிஷ்னலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கிரகங்கள் வந்து சுபபலம் பெறுகிறார்கள். அப்போ இந்த புதன் சுக்கிரன் இருவரும் வந்து யோகத்தினுடைய சாரத்தில் போவதை நாம் வந்து நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், சுகபோகங்கள், நாம் பெறக்கூடிய அனைத்து சுகங்களையுமே வந்து சுக்கிரனுக்கு உண்டானதே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் நம்ம வந்து இன்றைக்கு மகாலட்சுமியை வந்து வழிபாடு பண்ணிட்டு கூட வந்து புதன் வந்து இணைஞ்சிருக்காரு. பெருமாள் 2 பேரும் இணைஞ்சு நிற்கிறது ரொம்ப ஒரு சிறந்த அமைப்பு. அப்போ பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமியும் வந்து தாயாரையும் வந்து வழிபாடு பண்ணிட்டு திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கும்போது எளிதில் வந்து காரிய சித்தியை நமக்கு கொடுக்கும்னு சொல்லலாம், சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது இன்றைக்கு காலையில் 9:09 மேலே பாலவ கரணம் என்பது நடைமுறைக்கு வந்து இரவு 10 மணி வரை அமைகிறதுன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த கரணநாதன், பாலவ கரணத்திற்கு உண்டான கரணநாதன் ராகு பகவான் பரணி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் புற்று வழிபாடு, காளியம்மன், மாரியம்மன், எல்லைப்பிடாரியம்மன், பெரியாண்டி செம்மன், பிரித்தியங்கிரா இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ராகுனுடைய காரகத்தின் உண்டான செயல்களை வந்து செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீடியா துறை, அதே போல் கனரக வாகனங்கள், இந்த மாதிரி பெட்ரோலியத்துறை, இந்த மாதிரி துறைகள் சம்பந்தப்பட்ட வேலைகளை வந்து செய்யும்போது எளிதில் நமக்கு வெற்றியை தரும் சொல்லலாம், சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த தகவல்களை நமது உற்றார் உறவுகள், நண்பர்கள் என அனைவரிடம் பகிர வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.